இந்திய T20 வரலாற்றிலேயே இப்படி ஒரு மேட்சை பார்த்துருக்க முடியாது. அப்படி நடந்து முடிஞ்சிருக்கு இந்திய விசஸ் இலங்கை இவங்க ரெண்டு பேருக்கும் இடையான மூன்றாவது T20 மேட்ச். இந்த மேட்ச்ல இந்தியா எப்படி சூப்பர் ஓவர் வரையும் போட்டி எடுத்துட்டு போய் திகில் வெற்றி பெற்றாங்க அப்படின்னு தான் பார்க்க போறோம். டாஸை வெற்றி பெற்ற ஸ்ரீலங்கா கேப்டன் விவரமா பந்து வீச்சு தேர்வு செய்ய இந்தியா முதல்ல பேட்டிங் ஆனாங்க. இந்தியாவுடைய தொடக்கம் மோசமா இருந்துச்சு. ஜெய்ஸ்வால் 9 பாலுக்கு 10 ரன்ல தீக்ஷனா போட்ட பால்ல எல்பிஐட்டு வெளில போக, அடுத்ததான் வந்த சஞ்சு 4 பாலுக்கு டெக் அவுட்ல அவுட் ஆகிட்டு வெளில போயிட்டாங்க. அடுத்ததாக வந்த ரிங்கு சிங் 2 பாலுக்கு 1 ரன்லையும், சூரியகுமார் யாதவ் 9 பாலுக்கு 8 ரன்லையும் அடுத்தடுத்து அவுட் ஆக, அடுத்ததாக வந்த தூபேவும் 14 பாலுக்கு 13 ரன் அடித்து அவுட் ஆகிட்டு வெளில போயிட்டார். ஸோ இந்த நிலையில் இந்திய அணி 8 ஓவர் முடிவில் 5 விக்கெட்டில் இப்போ இருக்கு, 48 ரன் மட்டும்தான் அடிச்சிருந்தாங்க. ஸோ அப்போதைக்கு பாட்டு அமைச்சர் சுபம் கில், ரியான் பராக் மேட்ச் அதிரடி எடுத்துகிட்டு போனாங்க. அந்த நிலையில் பதிரானாவுக்கும் இன்ஜுரி ஏற்பட்டதுனால பந்தே வீசாமல் வெளியேறினாங்க. இதை யூஸ் பண்ண சுபம் கில், ரியான் பராக் அதிரடியாக விளாண்டாங்க. இந்த மேட்ச்சில் அதிரடியாக விளாண்ட ரியான் பராக் 18 பாலுக்கு 28 ரன் அடிச்சிருக்கும் போது கஜரங்கா போட்ட பாலில் கேட்ச் கொடுத்துட்டு வெளில போக, சுபம் கில் 38 பாலுக்கு 39 ரன் அடிச்சிருக்கும் போது கஜரங்கா போட்ட பாலில் கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டாங்க. வாஷிங்டன் சுந்தர் 18 பாலுக்கு 28 ரன் அடிச்சு கேமோ நாக் விளாட, இந்திய அணி 20 ஓவர் முடியல 9 விக்கெட்ல பிறகு 137 ஒரு டீசெண்டான டார்கெட் எதிரணிக்கு செட் பண்ணாங்க. எதிரணி பந்துச்சு தரப்பில் தீக்ஷனா 3 விக்கெட்டும் கஜரங்கா 2 விக்கெட் எடுத்திருந்தாங்க. 20 ஓவருக்கு 138 ரன் அடிச்சா வெட்டினு ஈஸியான டார்கெட் நோக்கி கிளம்பி ஸ்ரீலங்காவுடைய தொடக்கமே மோசமாக தான் இருந்துச்சு. முதல் ஓவர்லேயே நிசங்கா கேட்ச் கொடுத்துருப்பார் கீப்பருக்கு, அந்த கேட்சை ட்ராப் பண்ணியிருப்பாங்க. இதனால நிசங்கா மெண்டிஸ் ஒரு சின்ன பாட்டர்ஷிப் அமைச்சிருப்பாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து 58 ரன் பாட்டர்ஷிப் 8 ஓவருக்கு அமைச்சிருப்பாங்க. நிசங்கா 27 பாலுக்கு 26 ரன் அடிச்சிருக்கும் போது ரவிபிஷ்ணை போட்ட பாலில் கேட்ச் கொடுத்துட்டு வெளில போக, அதிரடியாக விளாண்ட குஷால் மெண்டிஸ் 41 பாலுக்கு 43 ரன் அடிச்சிருக்கும் போது ரவிபிஷ்ணை போட்ட பாலில் எல்பிஐட்டு வெளில போயிட்டாங்க. 30 பாலுக்கு 30 ரன் அடிச்சா வெற்றி பெற சூழ்நிலை இருக்கும்போது வாஷிங்டன் சுந்தர் வீசிய 16th ஓவரில் கஜரங்கா 3 அஜலங்கா டெக் அவுட்லையும் அடுத்தடுத்து அவுட் ஆகிட்டு வெளில போக, கடைசி 12 பாலுக்கு வெற்றி பெற வெறும் 9 ரன் தேவைப்படும் போது 19th ஓவர் வீசிய ரிங்கு சிங் ஓவரில் குஷால் பெரேரா 34 பாலுக்கு 46 ரன் அடிச்சிருக்கும் போது சிக்ஸ் அடிச்சு தான் நான் மேட்சை வின் பண்ணுவேன்னு அவுட் ஆகிட்டு வெளில போயிட்டாரு. அடுத்ததாக வந்தாமே 6 பாலுக்கு 3 ரன் அடிச்சிருக்கும் போது ரிங்கு சிங் வீசிய 19th ஓவர் கடைசி பாலில் அவுட் ஆகிட்டு வெளில போயிட்டாரு. ஸோ 20th ஓவர் ஸ்ரீலங்கா வெற்றி பெற 6 பாலுக்கு 6 ரன் தேவைப்படும் போது அந்த ஓவரை சூரியகுமார் யாதவ் வீசி வெறும் 5 ரன்களை விட்டு கொடுத்துருப்பார். அந்த ஓவர் முதல் பால் டாட்டு, அடுத்த பால் விடு மெண்டிஸ் ரிங்கு சிங்கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு அவுட் ஆகிட்டு வெளில போக, தீக்ஷனா வந்த முதல் பால்லையே சூரியகுமார் யாதவ் வீசிய பாலில் சஞ்சுட்டை கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டாங்க. ஸோ அடுத்த 3 பாலுக்கு வெற்றி பெற 6 ரன் தேவைப்படும் போது அடுத்த பாலில் 1 ரன், அடுத்த 2 பாலில் 2 ரன் அடித்து ஸ்ரீலங்கா அணி 6 பாலுக்கு 6 ரன் தேவைப்படும் போது சூரியகுமார் யாதவ் வீசிய ஓவரில் 2 விக்கெட் இழந்து 5 ரன் அடித்ததுனால போட்டி டிரா ஆனிச்சு. ஸ்ரீலங்கா அணி 20 ஓவர் முடியல 8 விக்கெட்டில் பிறகு இந்தியா அடித்த 137 ரன் அடித்ததுனால போட்டி சூப்பர் ஓவருக்கு போச்சு. இதில் அனுபவம் இல்லாத பார்ட் டைம் போலரான ரிங்கு சிங் 19th ஓவரும் கேப்டன் சூரியகுமார் யாதவ் 20th ஓவர் வீசி வெறும் 8 ரன்களை விட்டு கொடுத்து 4 விக்கெட் எடுத்து சம்பவம் பண்ணியிருக்காங்க. ஸோ முதல்ல பேட்டிங் ஆடிய ஸ்ரீலங்கா அணி சூப்பர் ஓவரில் வாஷிங்டன் சுந்தர் வீசிய பாலில் அடிக்க முடியாமல் 2 ரன் அடித்து 2 விக்கெட் இழந்ததுனால பின்னர் கிளம்பிறங்கிய இந்திய அணியில் முதல் பாலே பவுண்டரி அடித்து இந்த மேட்சை சூப்பர் ஓவர் வரையும் எடுத்துகிட்டு போய் இந்தியா ஜெயிச்சிருக்காங்க. மேலும் இந்த மேட்சில் இந்தியா ஜெயிச்சதுனால 3-0 கணக்கில் T20 சீரீஸை கைப்பற்றிருக்காங்க. இந்த 3 T20 சீரீஸ்லையும் ஸ்ரீலங்காவுடைய தொடக்கம் நல்லா தான் இருக்குது. ஆனால் 15th ஓவருக்கு பிறகு இந்த 3 T20 போட்டியிலையுமே ஸ்ரீலங்கா அணி அடுத்தடுத்து விக்கெட்டை இழந்து ஜெயிக்க வேண்டிய மேட்சை லாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்சில் சூப்பராக பேட்டிங் பந்து வீசின தமிழ்நாட்டை சேர்ந்த வாஷிங்டன் சுந்தருக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டும், சூப்பராக கேப்டன்சி பண்ணி இந்த சீரியஸ் இந்திய அணி வெற்றி பெற முக்கிய காரணமாக அமைஞ்ச சூரியகுமார் யாதவுக்கு பிளேயர் ஆஃப் த சீரியஸ் அவார்டும் கொடுத்தாங்க. இந்திய அணிக்கு கோப்பையை கொடுத்தாங்க. கிரிக்கெட் வரலாற்றில் இந்திய அணி இப்படி ஒரு வெற்றியை பதிவு பண்ணியிருக்க மாட்டாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படி ஒரு கருத்தை கமலில் பண்ணுங்கள்.